அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லி வருகிறார். தமிழகத்தில் நடக்கிறது இ டெண்டர் அப்படின்னு சொல்லி, அதற்கு மாற்றாக தமிழகத்தில் தொடர்ந்து எஃப் டெண்டர்கள் தான் நடக்குது, ஃபிக்ஸிங் டெண்டர்கள் தான் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை அறப்போர் இயக்கம் தொடர்ந்து வெளிக்கொண்டு வந்துட்டுருக்கோம். இந்த ஃபிக்ஸிங் டெண்டரில் இன்று ஒரே ஒரு டெண்டர், சென்னை மாநகராட்சியுடைய ஒரு டெண்டரில் எப்படியெல்லாம் இவர்கள் ஃபிக்ஸிங் செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு ஆதாரங்களோட எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காமிக்க போகிறோம். இது வந்து நம்மளுடைய மெரினா கடற்கரையில் 900 தள்ளுவண்டிகள் வந்து கொடுப்பதற்காக டெண்டர் விடப்படுகிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது நியூஸ்லலாம் இந்த மாதிரி ஒரு 900 மெரினா பீச் பியூட்டிஃபிகேஷன் அப்படின்லாம் சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. 900 தள்ளுவண்டிகள் கொடுக்கப்படுவதாக சொல்லிக்கொண்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு டெண்டரை வந்து விடுறாங்க அக்டோபர் மாதம். இந்த டெண்டர் வந்து எப்படி சென்னை மாநகராட்சியுடைய கட்டிடத்துறை அதிகாரிகளும் அதிமுகவுடைய இளைஞரணி துணை செயலாளராக இருக்கக்கூடிய அபிஷேக் ரங்கசாமி அப்படிங்கிற ஒரு நபர், அவருடைய நிறுவனமான ஏக்வார்டு என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நிறுவனத்திற்காக எப்படி ஃபிக்ஸிங் செய்யப்பட்டு டெண்டர் விதிகள் எல்லாம் தளர்த்தப்பட்டு டெண்டரில் விதிகளை மீறி, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஐபிசி செக்ஷனில் ஃபாலோ பண்ணுற பல ஃப்ராட் வேலையும் செய்து, இது ஊழல் முறைகேடும் இதில் இருக்குது, லஞ்ச ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அதற்கு கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஸோ ஐபிசி செக்ஷன்ஸ், ஊழல் தடுப்பு சட்டம், டெண்டர் விதிகள், இந்த அனைத்து விதிமீறல்கள் மீதும் சென்னை மாநகராட்சி கட்டிடத்துறை அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய சீஃப் இன்ஜினியர் ராஜேந்திரன் ஆகட்டும், சூப்பரிண்டென்ட் இன்ஜினியர் விஜயகுமார் ஆகட்டும், மற்றும் இந்த அதிமுகவுடைய துணை இளைஞரடி துணை செயலாளர் அபிஷேக் ரங்கசாமி நிறுவனம், அதன் மீதும் வழக்கு பதியப்பட வேண்டும் அப்படின்னு ஆதாரத்துடன் இன்று அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்துருக்கோம்.